மடல் வாங்குறதுனால நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடல. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்றது வேற, நீங்க பரீட்சையில தான் ஜெயிச்சிருக்கீங்க. பரீட்சையில ஜெயிச்சு நிறைய பேரு வாழ்க்கையில தோத்துருக்கிறான். பரீட்சையில தோத்து நிறைய பேர் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கிறான். நீ ஆவிக்குள்ள இருந்தா நீங்க நான் சொல்றது புரியும். நீங்க மாம்சத்துக்குள்ள இருந்தா நான் சொல்ற எல்லாத்துக்குமே தப்பான அர்த்தம் தெரியும். அதான் இயேசு பிறந்தவன சிமியன் சொன்னா, அநேகர் இடறுவதற்கு இவர் காரணமா இருக்க போகிறார், அநேகர் எழுந்திருப்பதற்கு இவர் காரணமா இருக்க போகிறார். கைத்தட்டாவது அவருக்கு. ஹல்லேலூயா. பவுல் சொன்னா அவர் இடறுதலுக்கு ஏதுவான கண்மலையா இருக்கிறார். நிறைய பேர் இடறிடுவாங்களாம். ஏன்டவர் இடறான்? இடறவன் ஃபுல்லா மாம்சத்துக்குள்ள எழுதிக்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டே அதுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கியா எவன் விழுகிறான்னு எழுதிக்க. அவன் எல்லாம் இடறவன், அவன் எல்லாம் மாம்சத்துக்குரியவன். எவன் எந்திரிக்கிறானோ அவன் எல்லாம் ஆவிக்குரியவன். சோ ஜனங்களை பிரிப்பதற்கு தேவன் அனுப்பின ஆயுதம் கிருபையின் உபதேசம். கை தட்டுங்க அவருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னதான் ஜெபம் பண்ணட்டும், எங்க யூதனோட அங்க நீங்க ஜெபம் பண்ணிருவீங்க. சிந்தை மாம்சத்துக்குரிய சிந்தையே. அதனாலதான் கிருபை அவனால புரிஞ்சுக்க முடியல, கிருபையை புரிஞ்சுக்க முடியல. அவன் வந்து சொன்னா அம்பட்டு பேரை இவர் கெடுக்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, இல்லை, அவருடைய உபதேசம் ஜனங்களை விடுவித்தது. அப்ப இந்த கிருபையை பத்தி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கீங்க. ஆவிக்குள்ள இருந்தா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க பிதாட்ட வரும்போது இயேசு சொல்றாரு, கிருபை போதும், இதுக்கு மேல வேற ஒன்னும் வேணாம். வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டே போங்க, கிருபை போதும். கை தட்டும் போது அவருக்கு, கிருபை போதும், கிருபை போதும், கிருபை போதும். என் பிள்ளை குறைஞ்ச மார்க் எடுத்திருக்கு, கிருபை போதும். கைய தட்டும் போது அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலேஜ்ல நீங்க கோல்டு மெடல் வாங்குறதுனால நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடல. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுன்றது வேற, நீங்க பரீட்சையில தான் ஜெயிச்சிருக்கீங்க. பரீட்சையில ஜெயிச்சு நிறைய பேரு வாழ்க்கையில தோத்துருக்கிறான். பரீட்சையில தோத்து நிறைய பேர் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கிறான்.